ஹலோ காய்ஸ், நானும் மேரல்வான். இன்றைக்கி நம்ம எந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, சின்ன பசங்க விளையாடுறதுக்கான ரொம்பவே சூப்பரான ஒரு டாய் பார்க்க போகிறோம். அதுதான் இந்த எலக்ட்ரிக் பபுள் கன். இந்த எலக்ட்ரிக் பபுள் கன் பார்த்தீங்கன்னா சின்ன பசங்க மட்டும் இல்லாமல் பெரியவங்களாக இருந்தால் கூட விளையாடுறதுக்கு ரொம்பவே ஃபன்னாக இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு டாய் இது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நாலு வகையான டிஃப்ரெண்ட்டான கலர்ஸ் இருக்குது. பிளாக் இருக்குது, பிங்க் இருக்குது, ப்ளூ இருக்குது, அதுக்கப்புறமா கோல்டும் இருக்குது. ஸோ இது அந்த சின்ன பசங்களை பொண்ணுக்கெல்லாம் வந்து பொண்ணுங்களுக்கெல்லாம் பிங்க் ப்ளூ இந்த மாதிரி கலர்ஸ் சூஸ் பண்ணலாம். பொதுவாக பாய்ஸாக இருந்தால் கோல்டு இல்லைனா பிளாக் கலர் இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நாம் இதை ஓப்பன் பண்ணி உள்ள என்ன இருக்குது, எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவில் போகும்போதில் நீங்கள் இன்னும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடலனா கட்டாயமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. என் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் எடுத்துருங்க. வாங்க வீடியோவில் போகலாம். ஓகே, இப்போ நம்ம வீடியோவில் வந்தாச்சு. முதல்ல இந்த பாக்ஸை முழுமையாக ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதை முழுமையாக ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு நம்ம மூணு பேட்டரிஸ் தேவைப்படும். இந்த மாதிரியான சைஸில் இருக்கிற பேட்டரிஸ் மூணு தேவைப்படும். நம்ம மூணு பேட்டரிஸ் இதுக்கு யூஸ் பண்ணோம். ஸோ இப்போ நம்ம முதல்ல இது பேட்டரியை இந்த இடத்துல இப்படி மூணு பேட்டரிஸையும் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஓகே, இப்போது இது ஜஸ்ட் இந்த மாதிரி. ஓகே, இதை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா இந்த சின்ன பீஸ் எடுத்து இந்த இடத்துல இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அண்ட் அதுக்கப்புறமா இதில் நமக்கு இந்த மாதிரி சின்ன ஒரு பாட்டிலில் லிக்யூட் கொடுத்துருப்பாங்க, பபிள் லிக்யூட்ஸ். இதை ஓப்பன் பண்ணி இதை இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி நாம் இதில் நமக்கு தேவையான அளவு ஊற்றிக்கணும். ஓகே, சாதாரணமாக நான் கொஞ்சமாக இதில் ஊற்றிருக்கேன். இதை மூடி வச்சிடலாம். ஓகே, இப்போது நாம் இதை இந்த பபுள் கன்னை எப்படி நாம் யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நீங்கள் சாதாரணமாக இந்த கன்னை இந்த மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சுவிட்ச் ஒன்று இருக்கும். நம்ம இந்த சுவிட்சை ப்ரெஸ் பண்ணோம்னா ஸோ இந்த சுவிட்சை நம்ம ப்ரெஸ் பண்ணுறதுக்கு முதல்ல இப்போ நாம் இந்த பபுள் கன்னை இந்த மாதிரி வச்சு இதில் தொட்டுக்கலாம். ஓகே, இப்போது நாம் இந்த சுவிட்சை ப்ரெஸ் பண்ணிடலாம். ஸோ கொஞ்சமாக நாம் இதை தொட்டால் கூட நமக்கு அதிகமான பபுள்ஸ் எடுக்கலாம் இதில். ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா சின்ன பசங்க கூட சேர்ந்து விளையாடும்போது இந்த மாதிரி எல்லா பசங்கக்கிட்டேயும் கையில் ஒரு கன் இருந்துச்சுன்னா கூட அவங்க விளையாடும்போது அது ரொம்பவே ஃபன்னாக இருக்கும். ஏன்னா இது சாதாரணமாக சின்ன டோயாக இருந்தால் கூட இதில் பபுள்ஸ்லாம் ரொம்பவே அதிகமாக வருது. அதனால் சின்ன பசங்களுக்கு இது விளையாடுறது ரொம்பவே ஃபன்னாக இருக்கும். ஓகே, ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இந்த மாதிரியான பபுள் கன் நீங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் ஸ்ரீலங்கா இருந்தீங்கன்னா உங்களுக்கு டராஜில் வாங்கிக்கலாம், இல்லைனா அடுத்த கண்ட்ரீஸில் இருக்கிறவங்களுக்கு அமேசானில் வாங்கிக்கலாம். ஸோ அதை நான் சர்ச் பண்ணி பார்க்குறேன், இருந்துச்சுன்னா அதுக்கான லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போட்டு விட்டுறேன். இல்லைனா நீங்கள் ஜஸ்ட் பபுள் கன்னு சர்ச் பண்ணிங்க கூட உங்களுக்கு இது ஈஸியாக ஃபைன் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அண்ட் இதே மாதிரி இன்னும் பல ரிவ்யூ வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னா என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. என் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் அழுத்துங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.